வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சேனலினுடைய நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் பிளேலிஸ்ட் இதெல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கும். அதை பற்றின வீடியோஸ் பார்க்குறனாலும் பார்த்து உங்கள் நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் ட்ரேட் ஆகாமல் ஒரு சின்ன கரெக்ஷனோடையே முடிஞ்சிருச்சு அப்படி கூட சொல்லலாம். நம்ம இது நாளைக்கு வேறு ஆக்சுவலி மார்க்கெட் லீவு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோடு நிறைய பேர் முடித்த மாதிரியும், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹையில் வால்ட்டையெல்லாம் போய் முடிஞ்சதுனால அதுக்கு ஒரு சின்ன டவுன் தேவைப்பட்ட மாதிரியும் வந்து மார்க்கெட் வந்து பார்க்கப்படுது. நாளைக்கு லீவாக வேறு இருந்ததுனால இதை வந்து அதுக்கு ஒரு கரெக்ஷனாகவும் வந்து எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர். ஸோ இது பார்த்தீங்கனாலும் பாயிண்ட்ஸ் வைஸ்லேயும் பெருசாக டவுன் இல்லை, ஒரு கரெக்டாக ஒரு 60 பாயிண்ட்ஸ், ஒரு 0.5% டவுனாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து நிறையா ஸ்டாக்ஸில் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங்கும் வந்து நடந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்கில் ரிலையன்ஸ்லாம் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, அதுதான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸும் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு ப்ராஃபிட் புக்கிங்கும் நடக்க நடக்க எல்என்டி ரிலையன்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா பூஸ்ட் ஆனது டக்குன்னு டவுன் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு, ஆரம்பித்த இடத்துக்கே வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம்தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் டவுனில் ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்றைக்கி ட்ரெண்டு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து எந்த சைடும் மூவ் ஆகலை. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட்ஸ்குள்ளே தான் போயிட்டே இருந்துச்சு. ஒரு 60-70 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ட்ரேடிங்கே வந்து மொத்தமே வந்து இன்றைக்கி நடந்துச்சு. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாகவே வந்து போச்சு. பெருசாக இன்றைக்கி ட்ரேடிங்கில் பெருசாகலாம் ப்ராஃபிட்ஸ் இன்றைக்கி எடுத்துருக்க முடியாது நிஃப்டியில் எல்லாம் ட்ரேட் பண்ணியிருந்தான். ஸோ அது ஸ்டாக்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஆக்டிவில் இருந்துச்சு. ஜஸ்ட் டயல் ஸ்டாக்லாம் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. ஸோ ஸ்டாக்கில் எல்லாம் நிறையா ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி நிஃப்டியில் வந்து பெரிய லெவலில் மூமெண்ட் இல்லை, ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனோட மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அகெயின் ஒரு புதுசாக மறுபடியும் ரீகெயின் பண்ணி மார்க்கெட் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பிரேக் அவுட் லெவல்ஸ் சொல்லி பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 12,000 மேலே தான் இருக்குது. 12,000 கூட இன்றைக்கி டச் பண்ணல. ஸோ 12,000 தான் வந்து ஒரு மேஜர் இதுவாக பார்க்கப்படுது. ஸோ அந்த 11,980 to 12,000 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு மேலே ஒரு பையிங் ட்ரெண்டில் தான் வந்து பார்க்கப்படும். சப்போர்ட் வந்து நல்லா இருக்கிறதாகவும் வந்து அந்த வியூவில் வந்து பார்க்கப்படுது. அதே சமயத்தில் இதுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த 11,920 தான். ஸோ அந்த 11,920 இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டால் நல்லா ஒரு ஸ்டேபிளாக இருக்க முடியும். உங்களுக்கு அந்த 12,000 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கீழே வர்றதுக்கு ஒரு சின்ன செல்லிங், ஒரு நீங்கள் செல் பண்ணி மார்க்கெட்டில் சின்னதாக ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12,000. அதே மாதிரி மார்க்கெட் டிப் ஆகுது அப்படின்னா நம்ம நல்லாவே பை பண்ணலாம். பையிங்கில் வந்து ஏன்னா அகைன் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டில் தான் இருக்குது. க்ரூட் ஆயில் வேறு, ப்ரைஸஸ் வேறு டவுன் ஆகிட்டே வருது. குளோபலைஸாக பிரச்சனை இருந்தாலும் இந்தியா வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்லுக்கில் தான் வந்து பார்க்கப்படுது. அடுத்து இதுக்கு பிரேக் அவுட்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டாக 12,100 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகும். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு அகெயின் ஒரு நியூ ஹை, அடுத்து ஒரு நியூ மூமெண்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னா அது 12,100 தான் இருக்கும். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.